குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்று நம்மில் பலரும் கடைகளுக்கு சென்று குறிப்பிட்ட வகை ஆடை வேண்டும் என்று கேட்பதற்கு காரணம் விளம்பரங்கள் தான். விளம்பரங்கள் மக்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, எது போன்ற சமயங்களில் விளம்பரங்கள் அதிக மக்களை சென்று சேர்கின்றன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தொலைக்காட்சிகளில் வரும் விளம்பரங்கள் மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவையாகவே காணப்படும். ஆரம்ப காலங்களில் வாய்மொழியாக வந்த விளம்பரங்கள் 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்தின் வருகை மற்றும் விரைவான வளர்ச்சியால் பல்வேறு வகையான வடிவங்களில் காணப்படுகின்றன. ஒரு பொருள் மக்களிடம் அதிக அளவில் சென்று சேர வேண்டுமென்றால் அதை விளம்பரப்படுத்துவது கட்டாயம். குழந்தைகள் விளம்பரங்களை பார்த்துதான் சாப்பிடுகின்றனர் என்று பலரும் கூறுவது உண்டு. விளம்பரங்களின் வெற்றி என்பது அவற்றின் பாடல் வரிகளை முணுமுணுக்க வைப்பதுதான் என்கிறார் விளம்பரப்பட இயக்குனர் சாதிக். ஏதோ ஒரு ஊப் பாயிண்ட் வச்சு பண்ண ஆடு, அதை சொன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா கேமரா ஆக்ஷன் கட்டுஞ்சுனா ஆடு வந்துடாது. ஜனங்களை போய் சென்றடையணும், திரும்பி பார்க்க வைக்கணும். ஒரு டைலாக் இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் முணுமுணுக்க வைக்கணும். அதுதான் ஆடோட ரிசல்ட்டு, வெற்றி தான். இந்த ப்ராடக்ட் எங்கே தயார் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, சிவகாசியில் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க, தூத்துக்குள்ளே தயார் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த ப்ராடக்ட் எப்படி தெரியும்? அந்த ப்ராடக்ட் யாராவது விளம்பரம் எடுத்து அது டிவியில் போடும்போது பார்க்கும்போது இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா, இந்த ப்ராடக்ட் வாங்கணும், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜனங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதனால் ப்ராடக்ட் வந்து நம்ம தெளிவாக ஆடில் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும், இந்த ப்ராடக்ட் இப்படி உள்ள ப்ராடக்ட், இதை வாங்குங்க அப்படின்னு சொன்னால் தான் ஜனங்கள் வாங்குவாங்க. நம்மில் பலரும் தொலைக்காட்சிகளில் வரும் விளம்பரங்களை பார்த்து தான் பண்டிகை நாள்களில் என்ன வகையான ஆடைகள் சந்தைக்கு வந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகை நாள்களில் ஆடைகள் அதிகம் விற்பனையாகும் என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளம்பரங்கள் எடுக்கப்படுகின்றன. 30 நொடிகள் விளம்பரங்கள் வந்தாலும் அதில் நடிக்கும் நடிகைகள் கட்டியிருக்கும் புடவை வேண்டுமென்று பலரையும் கேட்க வைக்கும் அளவிற்கு பண்டிகை கால விளம்பரங்கள் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்கிறார் விளம்பரப்பட இயக்குனர் சந்தோஷ். தீபாவளிக்கு ஜென்ரலாக வந்து டெக்ஸ்டைல் ஆட்ஸ் நிறைய வரும். அது தகுந்து ஃபுட், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட்ஸு இல்லை ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஆட்ஸ் நிறைய பண்ணுவோம். நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும், மக்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புது டிசைன்ஸில் வந்து சாரீ வந்திருக்கு அப்படிங்கிறது, இல்லை ஜுவல்லரியில் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு, அப்புறம் வந்து ஒரு வேஷ்டியில் வந்து இப்போ சில ராமராஜெல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த வல்குரோ வச்ச வேஷ்டி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி புது இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணும்போது அதை ஆடில் நமக்கு சொன்னோம்னா மக்கள்கிட்ட நல்ல ரீச் இருக்குது. விளம்பரங்களின் தாக்கம் ஆரோக்கியமானதாகவோ அல்லது மோசமானதாகவோ மாறுவது அந்தந்த நிறுவனங்களின் கைகளிலேயே உள்ளது. பொருளின் தரத்தினை மேம்படுத்தும் போது அப்பொருளினை வாங்கும் நுகர்வோர் பயனடைவர் என்பதை நிறுவனங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் விளம்பரங்களின் உண்மையான வெற்றி. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் மதுமிதா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.